நான் ராமலட்சுமி, இடைநிலை ஆசிரியர், மதுரை மாவட்டம். தமிழ்நாடு அரசின் கனவு ஆசிரியர் விருது பெற்ற ஆசிரியர். வாகை தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இப்போது கல்வி உளவியல் அந்த பாடத்துக்கு வந்து பயிற்றுனராக நியமிக்கப்பட்டிருக்கேன். கல்வி உளவியல், சைக்காலஜி உளவியல் அப்படின்னா மனித நடத்தைகளை பற்றிய அறிவியல், சயின்ஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். கல்வி உளவியல் அப்படின்னா மாணவர்களோட உளவியல், அவங்களோட நடத்தையை பற்றிய உளவியல் அப்படின்னே நாம் சொல்லலாம், அறிவியல்னே சொல்லலாம். இந்த கல்வி உளவியல் ஏன் கற்றுக்கணும், யார் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு கற்பிக்கிற எல்லாருமே இந்த கல்வி உளவியலை கற்றுக்கலாம். மாணவர்களோட நடத்தையை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு பாடம் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து சிறப்பாக அமையும். அதுக்காக தான் இந்த கல்வி உளவியல். இந்த கல்வி உளவியல் மூலமாக மாணவர்களோட நடத்தை, அவங்களோட பிஹேவியர்ஸ், அதான் எப்படி அவங்களுக்கு கற்பிக்கணும், எப்படி அவங்களுக்கு புரிகிற மாதிரி கற்பிக்கணும், அவங்களுக்கு உளவியல் ரீதியாக ஏற்படுற சிக்கல்கள் என்னென்ன, அதை எப்படி நாம் தீர்க்கிறது, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க, கல்வி உளவியலை கற்போம், மாணவர்களுக்கு கற்பிப்போம்.